காலை போலீசாருக்கு போன் செய்த அனுப் தன் மனைவி அபார்ட்மெண்ட் ஐந்தாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசாரோ வந்தனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் போலீசாரின் விசாரணையில் தனக்கும் தன் மனைவிக்கும் இடையே கடன் சில நாட்களாகவே தகராறு இருந்து வந்ததாகவும் சம்பவத்தன்று ஆத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த தன் மீது சுடிநீரை ஊற்றிவிட்டு வந்தனா மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அனுப் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் கணவன் மனைவிக்கு இடையேயான தகராறில் வந்தனா தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அணுப்புடலில் தண்ணீரால் ஏற்பட்ட காயம் மிருந்ததால் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பிறகு போலீசார் விசாரித்த போதுதான் உன்னை கொன்று விடுவேன் என அப்பா அடிக்கடி அம்மாவை மிரட்டுவார் என வந்தனாவின் ஐந்து வயது மகன் கூறியுள்ளார் பின்னர் தகவலை அறிந்து விரைந்து வந்த வந்தனாவின் குடும்பத்தினரும் அவரை திட்டமிட்டே கொலை செய்திருக்க கொலை செய்திருப்பதாக கூறியுள்ளனர் இது பற்றி வந்தனாவின் சகோதரர் போலீசிடம் கூறுகையில் என் சகோதரியின் கணவருக்கும் அவருடைய அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஒருவருக்கும் பழக்கம் உள்ளது இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த இந்த விஷயம் தெரிந்து என் சகோதரி அது பற்றி கேட்டதற்கு உன்னை கொலை செய்ய கொன்றுவேன் என்று அனுப் மிரட்டியுள்ளார் என்றும் இதன் காரணமாக வீட்டில் அடிக்கடி தகராறு நடந்து வந்த நிலையில் எனக்கு போன் செய்த அனுப் அவளை அழைத்து செல்ல செல்லவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டினார் ஊரடங்கு முடிந்ததுமே அழைத்துச் செல்வதாக கூறியிருந்தேன் அதற்குள் இப்படி செய்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் வந்தனா தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பது உறுதியானதை அடுத்து போலீசார் கட்டுப்பாட்டில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் நிலையில் அவருடைய காதலியும் கைது செய்யப்பட்டுள்ளார்